ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மியூசிக் கிளாஸ் இன் தமிழ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டுக்காக ஒரு பதிவு. இது வந்து நம்ம எல்லா மேஜர்லேயும் மைனர்லேயும் இந்த ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இது வந்து வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் எது வேணுமாலும் பண்ணும். இன்னொருத்தவங்க கேட்குறாங்க சில டவுட்ஸு, சார் நோட்ஸுங்கிறது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனி ஒன்றா இல்லை தனித்தனி? நோட்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். கீபோர்டில் ஸ்கேல் இருக்கும், நீங்கள் என்ன ஸ்கேல், இப்போ ஒரு ரெண்டு ஸ்ருதி ஃப்ளூட் வாசிக்கிறீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஸ்ருதிக்கு அந்த ரூட் அசைன் பண்ணி வாசிச்சுக்கணும், அவ்வளோதான். அதுபோல் தான் கிட்டார் இருக்குது, எல்லாத்துக்குமே நோட்ஸ் ஒன்று தான். அதனால் இப்போ இந்த ஆப்பை வச்சு நம்ம கீபோர்டில் இப்போ அதுவும் போல் நம்ம சிம்பிள் மெத்தட் கார்ட்ஸோடு பயிற்சி பண்ண போகிறோம். அதனால் உள்ளே பாருங்கள். இப்போ அந்த ஆப்பு நேம் வந்து கர்நாடிக் ராகா அப்படிங்கிறது, ஃப்ரீ தான். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ்னு இருக்கும், லெசன்ஸ் அது நிறையா இருக்குது, பட் நமக்கு தேவை இதுதான். இதில் பார்த்திங்கன்னா சரளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, மேல்ஸ்தாயி வரிசைன்னு இருக்கும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல் லெசன் வந்துடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சாரி, காமா, பாதா, நீசா, சாவுக்கு மேலே கோடு போட்டிருந்தா ஹை ஆக்டிவ், சா நீ தாப்பா மாகாரிசா, இதுதான் ஃபஸ்ட்டு லெசன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மாயா மொழ கௌலவராகனு இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரளி வரிசை ஒன்று அப்படிங்கிறது லெசன், எத்தனாவது லெசன் வாசிக்கங்கிறது காட்டும். அடுத்து ராகம். இப்போ வந்து இது பாடுறவங்களுக்கு இந்த ராகத்தில் நம்ம பயிற்சி பண்ணலாம், பட் நமக்கு வந்து தீரசங்கராபரணம் அது வச்சுங்க. வச்சிட்டிங்கன்னா இதுதான் சி மேஜர் ரூட், ஓகேங்களா? இந்த அதாவது இந்த ராகம் தான் மேஜர் ரூட்டு, சீனு கிடையாது, எல்லாத்துக்கும் மேஜர் ரூட்டு இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னரில் எஸ் ஒன்றுன்னு இருக்கும், அது என்னென்னா ஸ்ருதி, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 12 ஸ்ருதி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்ருதியில் வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த சவுண்டு வந்து இதில் மேட்ச் ஆகிக்கும். நம்ம வந்து இப்போ ஒன்றுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்துங்க பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் இருக்கும், நடுவில் வந்து இப்போ 60 இருக்குது. ஸோ இது வந்து டெம்போ, இதை நம்ம ஸ்பீட் பண்ணி. அடுத்து வந்து இது வந்து லூப், அதாவது இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெசனே ப்ளே ஆகிட்டுருக்கோம். அடுத்து இது ப்ளே பட்டன், சவுண்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சீதா பாமகரேசா. ஸோ இதை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சி மேஜருங்கிறது சா ரே டு கா டு மா ஒன் பா தா டு நீ டு சா. கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் சா கா டு பா சென்ட்ரு பொசிஷன், அதாவது சா கா பா வாசிக்கும் போதெல்லாம் சென்ட்ரு பொசிஷன் ப்ளே பண்ணணும். இங்கே வந்து இந்த சிக்கு மட்டும் இருக்காது, ஸோ அது வந்துட்டு இங்கே நோட்ஸ் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலாக இப்படி வைப்பாங்க, நம்ம வந்து இப்படி வச்சுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீ டு ரீ டு பா, அடுத்து அது வந்து நீயும் ரீயும் வாசிக்கும் பொழுது, அடுத்து சா மா ஒன் தா டு, மா ஒன் தா டு வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த பொசிஷன் வச்சுக்கணும். ஸோ சென்ட்ரு ரிவர்ஸ் சென்று ஃபார்வர்ட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெசன் நீங்கள் என்ன பண்ணோம்னா, இதில் வந்து 14 லெசன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணும், நான் வந்து 5 லெசன்ஸ் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு இது பண்ணும். இதை பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஃபிங்கரிங்லாம் வந்துடும். இப்போ வந்து என்னென்னா இதில் இந்த நோட்ஸை எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கேட்கணும், ப்ளே பண்ணிவிட்டு அந்த லெசன் ஃபுல்லாக கேளுங்க, அப்புறம் கூட பாடணும், கூட பாடணும். அடுத்தது தான் நீங்கள் நோட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பயிற்சி பண்ணணும், அப்புறமேலே ப்ளே பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி வாசிக்கணும். இப்போ நான் அந்த மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ இப்போ இது போல் இப்போ கூட பாடணும். சரிகமா பதநீசா சநீதா பமகரேசா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், லெசனை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து கூட வாட்சிட்டேன், இருந்தாலும் நீங்கள்
ஃபஸ்ட்டு ஒரு டைம் ப்ளெயினாக வாட்ச்ட்டு அதை வாட்ச்ட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி கூட வாசிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். நீங்கள் கூடயே வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா கூட பாட்டிங்கன்னா அதுதான் ப்ராக்டிஸ். இப்போ லெசன் டூ வாசிக்கிறோம். நான் சொன்ன ஃபார்மெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா சொன்ன டைம் உங்களுக்கு அதிகமாக. இப்போ அந்த லெசன் பார்த்தீங்கன்னா, சரி சரி சரிகமா சரிகமா பதனிசா சாணி 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 தாப்ப சாணி தாப்ப மகரிசா, இதுதான் ரெண்டாவது லெசன். இப்போ நம்ம ரெடியாக வச்சுங்க. இப்போ நான் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வாசிக்கணும். ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா உடனே திரும்பி அந்த லெசனை வாசிக்கணும். அடுத்து தேர்ட் லெசன், இந்த பக்கத்தில் ரைட்டில் இந்த கார்னரில் லெஃப்ட் ரைட் ஏரோ இருக்கும், அதில் நீங்கள் போய் இப்போ சரளி வரிசை திரி அந்த லெசன் பாருங்கள். சரிக சரிக சரி சரிகம பத நிசா சாணித சாணித சாணி சாணி தப மகரிசா. ஸோ இது வந்து தேர்ட் லெசன். அடுத்து ஃபோர்த் லெசன், சரிகம 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 பதனிசா சனிதப்ப 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 மகரிசா. இப்போ நான் வாசிக்கிறேன். இதை வந்து நீங்கள் சவுண்டு வேணுங்கிறவங்க இதிலேருந்து அவுட் எடுத்து ஏதோ ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து ஃபிஃப்த் லெசன், இதில் பார்த்தீங்கன்னா சரி கம பா போட்டு கம பக்கத்தில் கமா இருக்கும். அந்த கமா இருந்துச்சுன்னா என்னென்னா சஸ்டெயின் பண்ணி வாசிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வாசிக்கிறது எல்லாமே கிராச்சட் வேல்யூ, அது ஒரு பீட்டில் வாசிக்கிறோம். இதே வந்து நீங்கள் அந்த கமா போட்டிருந்தால் மினிமம் வேல்யூ, அதாவது டூ பீட் கண்டினியூவாக வாசிக்கணும், அதாவது பா டூ அப்படி சொல்லிக்கணும், மைண்டில் சொல்லிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், அது பார்த்திங்கன்னா சாரி காம பா டூ சாரி சாரி காம பதனிசா சாணி தாப்ப மா டூ சாணி சாணி தாப்ப மகரிசா. இப்போ வாசிக்கலாம். காம பாட்டு சாரி சாரி காம பதனிசா சாணி ஸோ இது போல் 14 லெசன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கம்மா அதேமாதிரி நாலு கம்மா இருந்தால் பா டூ த்ரீ ஃபோர் அது வரைக்கும் வாசிக்கணும், அது கிராச்சட் அது போல் இருக்கும். ஏன்னா அதோடய வேல்யூலாம் நான் சொல்லியிருக்கேன், அதனால் அது போல் நீங்கள் பார்த்து வாசிங்க. தீரசங்கராபரண ராகத்தில் வச்சு தான் வாசிக்கணும், அதுதான் மேஜர் ரூட். இப்போ நான் வந்து இன்றைக்கி சி மேஜர் பழகிட்டோம் இல்லையா, அடுத்த நாளைக்கு டி மேஜர். அதுபோல் ஒவ்வொரு மேஜர் ஃபஸ்ட்டு ஒயிட் கீஸ் பார்ப்போம், அப்புறம் பிளாக் கீஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சி மேஜர் பார்த்தாச்சு, நாளைக்கு அடுத்த கிளாஸில் டி மேஜர் பார்ப்போம். நான் அஞ்சு லெசன் மட்டும் உங்களுக்கு வாசி காட்டுறேன், அப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஜண்டை வரிசைகள் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இதை நம்ம பொறுமையாக முடிப்போம்.
அவசரப்படாதீங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஹேண்டு எல்லாமே பக்காவாக வரும். கிளாசிக்கல் வெஸ்டர்ன் ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்தாப்பில் பழகிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மெயினாக ஷேர் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் இசை இன்று வந்து முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பதிவுகளை போட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.